அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ஒரு விற்பனையாளர் கைகடிகாரத்தின் மீது பத்து சதவிகிதம் தள்ளுபடி தந்த பிறகும் இருபத்தி ஆறு சதவிகிதம் லாபம் அடைகிறார் அதன் குறித்த விலை எட்நூற்று நாற்பது எனில் அதன் வாங்கிய விலை என்ன தள்ளுபடி எது மேலே கொடுப்பாங்க குறித்த விலையின் மீது தான் தள்ளுபடி குறிப்பாங்க இங்கே குறித்த விலை எவ்வளவு எட்நூற்றி நாற்பது ரூபாய் இந்த எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எவ்வளவு சதவிகிதம் தள்ளுபடி கொடுக்குறாங்க பத்து சதவிகிதம் தள்ளுபடி அப்போது பத்து சதவிகிதம் தள்ளுபடி போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை சதவிகித விலைக்கு அதை விற்றுப்பாங்கன்னா தொண்ணூறு சதவிகித விலைக்கு விற்றுப்பாங்க ஏன்னா நூறில் பத்து போயிடுச்சுன்னா தொண்ணூறு ஸோ எட்நூற்றி நாற்பதுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்றுப்பாங்களோ அந்த தொகையை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் இங்கே ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம் ஸோ எண்பத்தி நாலு ஒன்பதால் பெருக்கணும் பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடியது எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ஸோ எட்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பொருளை எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இப்படி விற்றாலும் அவங்களுக்கு இருபத்தி ஆறு சதவிகித லாபம் கிடைக்கிது அதாவது அந்த பொருளை அவர்கள் வாங்கிய விலையை விட இருபத்தி ஆறு சதவிகித லாபம் கிடைக்கிது அந்த பொருளை அவங்க வாங்கிய விலை நமக்கு தெரியாது அதை தான் நாம் இங்கே கண்டுபிடிக்கணும் ஸோ அதை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அப்போது எக்ஸுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு இருபத்தி ஆறு சதவிகித லாபம் அப்போது அவங்க விற்ற விலையானது எக்ஸை போல நூற்று இருபத்தி ஆறு சதவிகித விலைக்கு அவங்க விற்றுருக்காங்க அதாவது லாபத்தை நூறோடு கூட்டிக்கணும் லாபத்தை நூறோடு கூட்டிக்கிட்டால் நம்ம கிடைக்கிறது நூற்றி இருபத்தி ஆறு ஸோ எக்ஸுக்கு நூற்றி இருபத்தி ஆறு சதவிகிதம் கண்டுபிடிச்சா கிடைக்கக்கூடிய விலை தான் அவங்க விற்ற விலை இப்போது இதுக்கு சரியான ஆன்சர் எக்ஸ் தான் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா நூற்று இருபத்தி ஆறு பை நூரை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் தலைகீழாக எழுதிக்கணும் ஸோ நூறு பை நூற்று இருபத்தி ஆறு அப்படின்னு இது வந்துடும் இப்போ இதை நாம அடித்து போடணும் ஃபஸ்ட்டு நான் இதை ஆறாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ரெண்டாறு பன்னெண்டு ஓர் ஆறு ஆறு இங்கேயும் ஆறாம் வாய்ப்பால் அடிக்கிறேன் ஓர் ஆறு ஆறு இரண்டாறு பன்னெண்டு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு இப்போ திரும்ப இதை நான் இருபத்தி ஒன்றாம் வாய்ப்பாலையே அடிக்கிறேன் ஏன்னா இருபத்தி ஒன்று ஆறால் பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்று இருபத்தி ஆறு இப்போ ஆறையும் நூறையும் பெருக்கலாம் பெருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அறநூறு ஸோ அந்த விற்பனையாளர் அந்த கை கடிகாரத்தை அறநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு வந்து அது மேலே எட்நூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னு ஸ்டிக்கரை ஒட்டி அதுக்கு பத்து சதவிகித தள்ளுபடி கொடுத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய் அப்படின்னு விற்றுருக்காரு ஸோ இப்படி விற்றதுனால அவருக்கு அறநூறு ரூபாய்க்கு வாங்கிய பொருளை எழுநூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்றதுனால நூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அதாவது இருபத்தி ஆறு சதவிகிதம் லாபம் கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்